ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி ஒரு வேலைக்கு போக விரும்புகிறோம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அந்த ப்ரிப்பரேஷனை வச்சுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுத முடியுமா அப்படின்னு என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன் இந்த தவறை நானே கூட செஞ்சுருக்கிறேன். இந்த லிமிட்டை தாண்டியும் கேள்விகள் வராது. அது ரொம்ப அரிது. என்னைக்காவது எப்பயாவது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் அப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், உங்களுடைய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை பேங்க் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது புலி வேட்டை மாதிரி இருக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஒரு சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டுக்குள்ளே ரொம்ப இன்வால்வ் ஆயிடுவாங்க. இன்வால்வ் ஆகி அதில் நிறைய கொஷின்ஸ் போட்டு அதுக்கான விளக்கத்தை தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வரல. இங்கே வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி ஒரு வேலைக்கு போக விரும்புகிறோம். ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன் இந்த தவறை நானே கூட செஞ்சுருக்கிறேன், அதனால் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு சந்தேகம் வரும் பொழுது நம்ம இதில் ரொம்ப இன்டெப்த்தாக இறங்கி நம்ம கிட்டத்தட்ட அப்படியே ரொம்ப ரிசர்ச் மாதிரி போயிடுவோம். அப்படி மட்டும் இருந்துடாதீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி போயிட வேணாம். ஏன்னா என்றைக்குமே நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிமிட்டை தாண்டியும் கேள்விகள் வராது. அது ரொம்ப அரிது. என்றைக்காவது எப்பயாவது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் அப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஏன்னா ரொம்ப சிம்பிளாக கேட்டுறக்கூடாதுல்ல. இப்போ ஒரு பாலிட்டிலேருந்து ஒரு 20 க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த 20 க்வெஸ்டனும் யாரால 20 out of 20 யாராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா க்வெஸ்சன் செட் பண்ணும்போதே அப்படி தான் செட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அந்த 20 பாலிட்டி சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 20 க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு 3 to 4 க்வெஸ்சன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லீடிங் அட்வொகேட்டுக்கு கூட அதனுடைய ஆன்சர் தெரியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஓகே, ஸோ அதனால் வந்து என்றைக்குமே வந்து ஒரு சப்ஜெக்டை படிக்கும்போது அது பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், இல்லை ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஓகே, டோன்ட் டூ ரிசர்ச். ஓகே, ஸோ ரிசர்ச் பண்ணாதீங்க. ஸோ ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் வரல. ஸோ அடிப்படையாக பேசிக்காக, ஏன்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து பேசிக் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ஸ் தான். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேசிக் என்சிஆர்டி. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேசிக் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ். ஸோ அந்த கண்டென்ட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலே போதும். அதை தாண்டி நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த லிமிட்டை தாண்டி போயிடுறாங்க. ஸோ அப்படி லிமிட்டை தாண்டி போகும்போது என்ன தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா, அந்த ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணி அந்த சப்ஜெக்டை மட்டுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். மீதி சப்ஜெக்டில் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணாமல் போயிடுறோம். அப்போ என்ன ஆயிடுது, நமக்கு அந்த சப்ஜெக்ட்லேருந்து ஏதாவது பேசிக்காக ஒரு க்வெஸ்சன் கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடுது. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே எந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் சிலபஸில் கொடுத்துருக்கிற எந்த ஒரு டாபிக்ஸை நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி போயிடாதீங்க. ஸோ அந்த லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பேசிக் லெவல் இந்த சென்ஸ் இந்த ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்கிற லெவல் இல்லை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலே இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு டவுட் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அந்த ப்ரிப்பரேஷனை வச்சுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுத முடியுமா அப்படின்னு. ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்குவோம். இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே யூபிஎஸ்சியில் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு பேப்பர் இருக்குது, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒரு பேப்பர் இருக்குது. ஆனால் அதே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே பேப்பர் தான், வெறும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் மட்டும்தான். ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ யூபிஎஸ்சியில் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெப்தாலாம் இருக்காது, ரொம்ப மேலோட்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க, இந்தியன் ஜியாகிரஃபி அப்படின்னு ஒரு பிளண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதே போல் என்விரான்மெண்ட்டு அப்படின்னு ஒரு பிளண்ட்டாக அவ்வளோதான் இருக்கும். வேறஸ் இதே வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன் ப்ரிலிமினரி சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள சப்ஜெக்ட் கொடுத்து உள்ள சப்ஜெக்டில் இண்டிவிஜுவலாக என்னென்ன டாபிக்ஸுங்கிற அளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகே,
ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜிஎஸ்சில் வந்து தட் இஸ் பர்டிகுலர்லி யூபிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு ப்ரிடிக்ஷன்லாம் ஒர்க் ஆகாது. ஓகே, எந்த ப்ளூ பிரிண்ட்டு அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டான ப்ளூ பிரிண்ட்டு அப்படிலாம் போக முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸில் அது பர்டிகுலர்லி ஜென்ரல் ஸ்டடீஸில் க்வெஷ்சன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அதேபோல் கான்செப்சுவல் பேஸிஸாக தான் க்வெஷ்சன்ஸ் இருக்கும். ஓகே, ஃபேக்சுவலாக வந்து டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபேக்சுவலாக அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் சப்ஜெக்டில் நிறைய ஃபேக்ட்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ஒரு 2 to 3 இயர்ஸ் க்வெஷ்சன் பேப்பர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேக்ட்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் க்வெஷ்சன்ஸில் இருக்கும். மித்த சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேக்ட்ஸ்லாம் இருக்காது. ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, கான்செப்சுவலாக நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகே, அதே போல் உங்களுடைய அப்ளைடு நாலேஜ், அதே போல் உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங், இதை தான் வந்து யூபிஎஸ்சி அங்கே ப்ரிலிம்ஸில் அப்ஜெக்டிவில் டெஸ்ட் பண்ணுவாங்க. வேறஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றில் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் உங்களுக்கு மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெமரி பேஸ்டு அதாவது ஃபேக்ட்ஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய க்வெஷ்சன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கான்செப்சுவலாக சப்ஜெக்டு நாலேஜ் பேஸ்டு க்வெஷ்சன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம மெயின்ஸை வச்சு பார்ப்போம். இப்போ மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸில் ஆக்சுவலாக நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டில் 4 பேப்பர் இருக்கும். ஓகே, வேறஸ் இங்கே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸில் நமக்கு 3 பேப்பர். அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினுக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70 to 80% ஆஃப் த டாபிக்ஸ் அஸ் வெல் அஸ் சிலபஸ் ஆர் சேம். இன்னொன்று என்ன அப்படின்னா மார்க்ஸ் அவார்டட். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு 250 மார்க்கு, அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பருக்கு 250 மார்க்கு. வெரஸ் இந்த க்வெஸ்சன் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அது டிஃப்ரெண்ட். ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் சிலபஸ் வந்து ஒரு 70% மேட்சாக இருந்தாலும் க்வெஷ்சன்ஸ் அதாவது த வே தே ஆஸ்க் க்வெஸ்சன் அவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ரொம்ப எப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு அனாலிட்டிக்கலாக இருக்கும். ஓகே, வேறு இங்கே அப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்வெஷ்சன்ஸ் ரொம்ப அனாலிட்டிக்கலாலாம் செக் பண்ண மாட்டாங்க, ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி தான். ஒரு விஷயத்துக்கான காரணம் என்ன, அந்த விஷயத்துக்கான காரணிகள் என்ன, அதற்கு என்ன விளைவுகள் இருக்கும், இப்படி தான் இங்கே வந்து கேள்விகள் இருக்கும். இன்னொன்று வந்து அவங்க இங்கே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸில் நம்ம வந்து அவங்க கேட்கக்கூடிய க்வெஷ்சனுக்கான ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், ஃபேக்ட்ஸை நம்ம சப்ளிமெண்ட் பண்ணியே தீரணும். ஓகே, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம எடுக்கக்கூடிய கண்டென்ட்டும் ஓரளவுக்கு நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டை அந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, நம்மளுடைய ப்ரிஸ்பெக்டிவ்ஸாக அந்த இடத்துல கொடுக்க முடியாது, புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை தான் அங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணியே ஆகும். ஆனால் இதே யூபிஎஸ்சியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை தெரியுது அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம என்ன டைமென்ஷன்ஸில் பார்க்குறோம், அதில் நம்மளுடைய ப்ரிஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது, நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், அப்போ அதில் அவங்க கேட்கக்கூடிய க்வெஸ்சன், அதில் இருக்கக்கூடிய டெர்மினாலஜி, என்ன டெர்மினாலஜி பயன்படுத்துகிறாங்க, அந்த டெர்மினாலஜிக்கு தகுந்த ஒரு ரிலவெண்ட் ஆன்சரை நம்மளுடைய ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ல அங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் அப்போ ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிற ஒரு கேண்டிடேட்னால சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தட் இஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமுக்கு அப்படியே அதை யூஸ் பண்ண முடியுமா, அந்த வே ஆஃப் த வே ஆஃப் மெத்தடாலஜி, த வே ஆஃப் ப்ரிப்பரேஷனு, அந்த வே ஆஃப் ப்ரெசன்டிங் ஆன்சர்ஸு, இதை அப்படியே நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல நம்ம கொண்டு வர முடியுமா, கொண்டு வந்தால் நமக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்கு சாத்தியக்கூறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% கூட கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, இது ஒன்று சரியா. இன்னொன்று என்ன அப்படின்னா காம்படிஷன். ஸோ முதல்ல சிலபஸை வச்சுக்கிட்டோம், ஓகே, சக்ஸஸ் ஆன கேண்டிடேட்ஸை வச்சுக்கிட்டோம்,
நான் இந்த இதை விஷயத்த சொன்னேன். நீ அடுத்தது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா காம்படிஷன். இன்னொன்று காம்படிஷன், அதை விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஒரு வெறி, இன்னொன்று டெடிக்கேஷன். ஓகே, இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகி ஒரு ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகணும், ஓகே, ஒரு டைரக்ட் சிவில் சர்வெண்ட் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்களுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய லட்சியம், அவங்களுடைய கோல் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய டெய்லி ரொட்டீனே என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படியாவது நான் சர்வீஸ் வாங்கி ஆகணும், அது வரைக்கும் நான் யார் சொல்லட்டும் நான் கேட்க மாட்டேன், என்னுடைய லட்சியம் நான் சிவில் சர்வெண்ட் ஆவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு சித்தாந்தத்தில் ஒரு தவமாக ஒரு வெறியாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு கேண்டிடேட்டு சரி நான் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பட் அவார்னு இப்போ குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வருது, சரியா, சரி ஓகே நான் குரூப் ஒன்னுக்கு இப்போ அதை அப்படியே நான் அப்ளை பண்ணி நான் குரூப் ஒன்ல ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு போனால் இது கிட்டத்தட்ட ஒரு டீவியேஷன் மாதிரி தான். அப்போ அந்த டீவியேஷன் ஆகும்போது அந்த யூபிஎஸ்சி தான் எனக்கு வேணும்னு ஒரு கேண்டிடேட் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு இல்லையா, அவர் ரொம்ப சீராக போய்கிட்டே இருப்பார். இது எப்படி அப்படின்னா இது வந்து இந்த பக்கமும் கால் வைக்கிறது, அந்த பக்கமும் கால் வைக்கிறது. ஸோ இதில் வந்து நமக்கு சக்ஸஸே ஆகாது. கிட்டத்தட்ட நான் நிறைய தடவை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கிளாஸில் சொல்லுவேன், என்றைக்குமே வந்து ஒரு பிகினராக ஒரு ஒரு ஆரம்பத்தில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்மளை ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கிறோம், காலேஜ் முடிச்சிட்டோம், இல்லை வேலை பார்த்துட்ருக்கோம், நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எடுத்த உடனே எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணாதீங்க. ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்னா இருக்கலாம், இல்லை ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன்னாக இருக்கலாம், குரூப் டூவாக இருக்கலாம், குரூப் ஃபோராக இருக்கலாம், ஏஇயாக இருக்கலாம், ஏஓவாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு மினிமம் ஒரு வருஷம், ஓகே, உங்களுடைய முழு எஃபர்ட்டை போட்டு அந்த எக்ஸாமுக்கு மட்டுமே ப்ரிப்பரேஷன் பண்ணி நீங்கள் எழுதுங்க. நடுவில் பேங்க் எக்ஸாம் கால் ஃபார் வந்தாலும் சரி, இல்லை இன்சூரன்ஸ் எக்ஸாம் கால் ஃபார் வந்தாலும் சரி, இல்லை டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு ஏதோ கால் ஃபார் வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு கால் ஃபார் வந்தாலும் சரி, உங்கள் சிந்தனையை சிதறவிடாதீங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புலி வேட்டை மாதிரி இருக்கும். ஓகே, சிங்கமும் வேட்டையாடும் தான், ஆனால் சிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பாக தான் வேட்டையாடும், ஆனால் புலி ஒன்று தான் இண்டிவிஜுவலாக வேட்டையாடும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அது டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணும், பக்கா காமஃப்ளாஜில் அதனுடைய நகர்றது கூட தெரியாது, ரொம்ப சைலண்ட்டாக நகரும். ஓகே, சைலண்ட்டாக நகர்ந்து அந்த டார்கெட் கிட்டக்க போகும், ஒரே ஜம்ப் தான், 12-16 டி நேராக போய் குறவழியை பிடிக்கும். 10 வேட்டையில் என்றைக்குமே 9 வேட்டை சக்ஸஸ், இதுதான் புலி. ஆனால் இதே சிங்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குரூப்பாக வேட்டையாடும் என்ன, ஆனால் 10-4 தான் அதுக்கு வெற்றியாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், உங்களுடைய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை பேங்க் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது புலி வேட்டை மாதிரி இருக்கணும். ஒரு டார்கெட், அதை நோக்கியே செயல்படணும், அடிச்சிடணும். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த குவாரண்டைன் பீரியடில். நிறைய வீட்டில் ஐசோலேட்டாக இருக்கும்போது நிறைய திங்கிங் வரும், நிறைய விஷயத்த யோசிப்போம், அப்படி யோசிக்காமல் பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைங்க. ஓகே, ஸோ இந்த பீரியடில் ஃபுல்லாக உட்காந்து உங்கள் ப்ரிப்ரேஷனை டார்கெட் வைங்க, அந்த ஒன்று தான், அந்த ஒரே எக்ஸாம் தான் டார்கெட் வைங்க, டார்கெட் வச்சு அதை நோக்கி செயல்படுங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு. நன்றி, தேங்க்யூ, சி யூ ஆல்.